தினத்திற்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் பஞ்சாப் மாநிலத்தின் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயன்ற ஐந்து நபர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பி சொல்லக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய ஒரே நாளில் ஐந்து பேர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு ஐந்து பேர் ஒரே நாளில் சுட்டுக் கொல்லப்படுவது இதுவே முதல் முறை குறிப்பாக பஞ்சாபில் எந்த மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தரன்தாரன் மாவட்டத்துக்குட்பட்ட சர்வதேச எல்லை பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச் சூடானது நிகழ்ந்திருக்கிறது இந்தியாவானது பாகிஸ்தானுடன் மூவாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவுக்கு சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் இந்தியாவானது பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா குஜராத் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களுடன் பாகிஸ்தானுடன் சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன பாகிஸ்தான் நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே குஜராத் இந்தியாவுடன் ஏழு நாடுகள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அதில் மிக நீண்ட தொலைவு எல்லையை பகிர்ந்து கொள்கிற நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் இடத்தில் பங்களாதேஷ் இருக்கின்றது நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இரண்டாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா சைனாவானது இருக்கிறது இது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் இந்தியாவுடன் எல்லையை பிறந்து கொள்கிறது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இது பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது பாகிஸ்தான் மூணாவது இடத்தில் இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேபாள் இது பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இது பார்த்திங்கன்னா நான்காவது இடத்தில் இருக்கிறது நேபாள் ஐந்தாவது இடத்தில் பார்த்திங்கன்னா மியான்மர் இது பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூட்டான் இது இந்தியாவுடன் அறுநூற்றி தொண்ணூற்றொம்போது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இது பார்த்திங்கன்னா பூட்டான் ஆறாவது இடத்தில் இருக்கிறது ஏழாவது இடத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஆப்கானிஸ்தான் இந்த இந்த எஜ்ஜில் இருக்கவங்களுக்கு நூற்றி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஏழாவது இடத்தில் இருக்கிறது நூற்றி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவை ஆப்கானும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போது சைனாவுடன் இந்தியாவானது அதிக எல்லையை பகிர்ந்து கொள்கிறது தோன்றும் ஆனால் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு ஊடாக வளைந்து நெளிந்து வருகின்ற காரணத்தினால் அது அதிக கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்வது முதலிடத்தில் பங்களாதேஷ் தான் இந்தியாவுடன் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்கிறது நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டருக்கு இரண்டாவது இடம்தான் சைனாவானது இந்தியாவுடன் அதிக அளவு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது பயங்கரவாத நிதி தடுப்பு அமைப்பு இது பார்த்திங்கன்னா எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமைப்பினுடைய நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கும் நோக்கில் தீவிரவாதிகளான ஹபீஸ் எது மசூதா சார் இந்த பயங்கரவாதிகள் மீது கூடுதல் பொருளாதார தடைகளை பாகிஸ்தான் அரசானது விதித்திருக்கிறது அதாவது வந்து எஃப்ஏடிஎஃப் அமைப்பானது பார்த்துங்கன்னா பாகிஸ்தானை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிரே பட்டியலில் வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் நிதி கிடைப்பதை தடுப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுக்காத காரணத்தினால் இந்த கிரே பட்டியலில் பாகிஸ்தானை வைத்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு இறுதிக்குள் பார்த்திங்கன்னா இந்த தீவிரவாத அமைப்பு மற்றும் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்காவிடில் கருப்பு பட்டியலுக்கு இந்த பாகிஸ்தானது மாற்றப்படும் அப்படின்னு எச்சரித்து இருந்தாங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த கரோனா நோய் தொற்றின் காரணமாக இந்த அவகாசமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த கிரே பட்டியல் வைத்ததன் காரணமாக பாகிஸ்தானுக்கு என்ன பாதகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதேச நிதியமை ஐஎம்எம் இருக்கு பார்த்திங்கன்னா அதிலேருந்து நிதியுதவி அதே போல் ஆசிய வளர்ச்சி வங்கி ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிலிருந்து நிதியுதவி பெறுவதில் அந்நாட்டுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது மேலும் அந்த தீவிரவாத அமைப்புகள் மற்றும் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கருப்பு பட்டியல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனை அடுத்து பாகிஸ்தானானது இந்த தீவிரவாதிகள் மீது ஹபீஸ் செய்யது அதே போல் மசூத் தசார் இந்த தீவிரவாதிகள் மீது பொருளாதார தடை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது தற்போது பார்த்திங்கன்னா வடகொரியா மற்றும் ஈரான் நாடுகள் இந்த எஃப்ஏடிஎஃப் அமைப்பின் மூலம் கருப்பு பட்டியல் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எஃப்ஏடிஎஃப் இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இதான் இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங் இதை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பை த ஜி செவன் சம்மிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாரீஸில் நடந்து அந்த ஜி செவன் சம்மிட்டில் இதை உருவாக்கியிருக்கிறாங்க இதனுடைய பிரசிடெண்டாக இப்போ தற்போது யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் மார்கஸ் பிளையர் இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் இவர்தான் தான் இதனுடைய எஃப்ஏடிபிஏடிஎஃபோட பிரசிடெண்டாக இருக்கிறார் இந்த எஃப்ஏடிஎஃப் இதனுடைய அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் ஃபாரிஸில் தான் இதனுடைய அலுவலகமானது இருக்கின்றது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அடிப்படை சுதந்திரம் அதே போல் அவர்களுடைய மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் அந்த உரிமைகள் அவர்களுக்கு முழுமையாக கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் இதை நினைவுகூரும் தினமாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐநா பொதுச்சபையானது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவுகூருவதற்கான சர்வதேச தினமாக அறிவித்தது இந்த தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது அதன்படி ஐக்கிய நாடு சபையில் நடைபெற்ற இந்த சர்வதேச தினத்தில் ஐநாவிற்கான இந்திய தூதர் டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளிக்கும் நாடுகள் மீது உறுதியான நிலைத்த நடவடிக்கையை ஐநா சபை எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறார் தன்னுடைய சுற்றுரை பதிவின் மூலமாக இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்டு ட்ரிபியூட் டு த விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்டு ட்ரிபியூட் டு த விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் இதற்கான தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினமானது ஐநாவினுடைய பொது சபையால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அது எந்த தீர்மானத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த ரெசொல்யூஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பார் நூற்றி இருபத்தஞ்சி இந்த தீர்மானத்தின்படி ஐநாவினுடைய பொதுச்சபையால் சபையால் த சர்வதேச தினமானது உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர் எழுதிய புத்தகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் த ட்ரமாட்டிக் டிக்கேட்ஸ் பரபரப்பான பத்தாண்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா த இயர்ஸ் குழப்பம் நிறைந்த ஆண்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா த கோயலிஷன் இயர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ஈரானு தவறுதலாக கொடுத்துருக்காங்க த கோயலிஷன் இயர்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இன்னும் சில புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார் இந்த மூன்று புத்தகங்கள் இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருதினை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெற்றிருக்கிறார் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பதிமூன்றாவது குடியரசுத் தலைவர் அதாவது நபரின் அடிப்படையில் இந்த குடியரசுத் தலைவர் பதவி வகித்த பதிமூன்றாவது நபர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசுத் தலைவர் பதவிக்காலத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் பதினான்காவது குடியரசுத் தலைவராக அதாவது பதவிக்காலத்தின் அடிப்படையில் பதினான்காவது குடியரசுத் தலைவராகும் நபரின் அடிப்படையில் பதிமூன்றாவது குடியரசுத் தலைவராகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவர் பதவியை வைத்திருக்கிறார் அதாவது பதவிக்காலத்தின் அடிப்படையில் பதினான்காவது குடியரசுத் தலைவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக முதல் மற்றும் இரண்டாவது குடியரசுத் தலைவர் பதவிக்காலங்களை வகித்துள்ளார் அதன்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளார் அதாவது தொடர்ச்சியாக இரண்டு குடியரசுத் தலைவிக தலைவர் பதவிக்காலங்களை வகித்துள்ளார் அதன் காரணமாக பதவி காலத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய பதினான்காவது குடியரசுத் தலைவராகவும் நபரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது நபராகவும் குடியரசுத் தலைவர் பதவி வகித்திருக்கிறார் பிரணாப் முகர்ஜியினுடைய காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது அதேபோல் டிமானினடைசேஷனும் இவருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசுத் தலைவர் பதவி போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமீத் அன்சாரி தான் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் பிரணாப் முகர்ஜி அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது இந்த மூன்று புத்தகங்களை பற்றி செய்தி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா த ட்ரமாட்டிக் டிகேட்ஸ் அதே போல் த டர்ஃபியூலன்ஸ் இயர்ஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா த கோயலிஷன் இயர்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஈரான் கொடுத்துருக்காங்க அது தவறுதலாக கொடுத்துருக்காங்க த கோயலிஷன் இயர்ஸ் அப்படிங்கிறது சரியானது மூக்கு வழியாக செலுத்தக்கூடிய கரோனா தடுப்பு மருந்தை அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கி ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த மருந்தினை பார்த்திங்கன்னா எலிகளிடம் செலுத்தி பரிசோதித்ததில் இந்த மருந்தினுடைய செயல்பாடு திருப்திகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தானது குரங்குகளுக்கும் அதனைத் தொடர்ந்து மனிதர்களுக்கும் இந்த மருந்தை மூக்கு வழியாக செலுத்தி சோதிக்க விஞ்ஞானிகள் முடிவு செய்துள்ளனர் இந்த கரோனா நெருக்கடியானது பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் முடிவு கூறும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பானது நம்பிக்கை தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தின் ஜெனீவியா நகரில் இந்த உலக சுகாதார அமைப்பின் தலைமையகமானது அமைந்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோ சாதனம் அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அதன்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பரவிய ஸ்பெயின் புளூவிடமிருந்து உலகமானது மீள்வதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆனது அந்த நோயின் தன்மையை ஒத்துள்ள இந்த கரோனா நோய் தொற்றம் இரண்டு ஆண்டுகளில் அடங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெயின் ப்ளூவை விட இந்த கரோனா தொற்று பரவக்கூடிய வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல் இந்த கரோனா தொற்று மிக வேகமாகவும் அதிகமாகவும் பரவுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகமயமாக்கல் அதே போல் நாடுகளிடையேயான இணைப்பு நெருக்கமான தொடர்பு போன்ற காரணங்களால் இந்த ஸ்பெயின் ப்ளூவை விட கரோனா நோய் தொற்று மிகவும் தீவிரமாக பரவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸ்பெயின் புழுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை உலகம் முழுவதும் பரவியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்பெயின் ப்ளூ காரணமாக பார்த்திங்கன்னா ஐந்து கோடி வரை உயிரிழந்ததாக கருதப்படுகிறது தற்போது இந்த கரோனா தொற்று பார்த்திங்கன்னா தற்போது வரை பார்த்திங்கன்னா இந்த பழி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தை கடந்துள்ளது உலகம் முழுவதும் இரண்டு புள்ளி மூன்று கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த கரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கரோனா பலி மற்றும் பாதிப்பு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவானது முதலிடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தில் பார்த்திங்கன்னா பிரேசிலானது உள்ளது ரஷ்யாவினுடைய எதிர்கட்சித் தலைவர் அலெக்ஸி நவால்னி இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருவது இதன் காரணமாக அவருக்கு தேநீரில் விஷம் கலந்து கொடுத்து அவரை கொல்ல சதி நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதாவது இந்த சம்பவமானது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா செர்பியாவினுடைய டோம்ஸ்க் நகரிலிருந்து மாஸ்கோவுக்கு விமானத்தில் புறப்படுகிறார் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா டோம்ஸ்க் நகரில் உள்ள ஒரு தேநீர் நிலையத்தில் தேநீர் இருந்துக்கிறார் அதனை குடித்த பிறகு பார்த்தீங்கன்னா விமானத்தில் அவர் மயங்கி விடுகிறார் அதன் பிறகு கோமா நிலையை அடைகிறார் அதனை ஒட்டி தான் பார்த்திங்கன்னா அவர் அவருக்கு தேநீரில் இந்த விஷமானது கலந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது தொடர்ந்து கோமா நிலையில் இருந்து வரும் அவரையும் மேல் சிகிச்சைக்காக பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு அடைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த நடப்பு காரிப்பருவம் பார்த்திங்கன்னா அதாவது கோடைக்கால சாகுபடி பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை மத்திய வேளாண் அமைச்சகமானது தெரிவித்துள்ளது அதன்படி பார்த்திங்கன்னா இந்த நடப்பு கார்வி பருவத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேரில் இந்த சாகுபடி பணிகளானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இது ஒன்பது சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிட் நைன்டீன் பாதிப்பு பார்த்திங்கன்னா கார்வி பருவ சாகுபடிகளில் அதாவது அந்த பணிகளில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா பயிர்களை சாகுபடி செய்யும் பரப்பும் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பானது ஜூன் ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா முதன் முறையாக அரை டிரில்லியன் டாலர் என்ற மைல்களை தாண்டி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது தற்போது பார்த்திங்கன்னா இந்த அந்நிய செலாவணி கையிருப்பானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதியுடன் முடிவடை இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி டாலராக இந்த அந்நிய செலாவணி கையிருப்பானது குறைந்திருக்கிறது கரோனா நோய் தொற்றினை கண்டறிய உமிநீர் சோதனை குறித்து ஆராய வேண்டும் அப்படின்னு விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்திருக்கின்றனர் தற்போது வரை பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த உமிநீர் சோதனையானது அங்கீகரிக்கப்படவில்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த உமிநீர் சோதனையானது பார்த்திங்கன்னா இந்த உமிநீர் சோதனைக்கான செலவும் பார்த்திங்கன்னா குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த உமிநீர் சோதனையில் பார்த்திங்கன்னா அதற்கான மாதிரியை கரோனா நோயாளியே ஒரு குழாயில் சேகரித்து ஆய்வகத்திற்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உமிநீர் சோதனையில் பார்த்திங்கன்னா ஆர்என்ஏவை பிரித்தெடுப்பது தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக இது இந்த பரிசோதனையானது தனித்துவமானது இந்த உமிநீர் சோதனையை மேற்கொள்வது எளிதானது இதற்கு பார்த்திங்கன்னா ஆர்டிபிசிஆர் கருவி மட்டும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இது குறித்து ஆராய வேண்டும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூரில் சிவாஜி நகரில் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய கிளையானது தொடங்கப்பட்டிருக்கிறது எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்த இல்லமானது புதுப்பிப்பு அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க எட்டயபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்த இல்லமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் பார்த்தீங்கன்னா பாரதியை குறித்த ஆய்வு செய்து வரும் ஆய்வாளர் இலசிய மணியன் அவர்கள் இறந்தது குறிப்பிடத்தக்கது அவருடைய வீட்டிற்கும் பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்